ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சின்ன பசங்க வந்து நமக்கு கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், சின்ன பையன் உனக்குனா தெரியும் நீ போடா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பையன் அப்படின்னாலே வந்து நம்ம மதிக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் இருப்போம். ஆனால் வந்து ஒரு சின்ன பையன் வந்து திருவண்ணாமலை தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஒரு செஞ்ச செய்கைக்கு இந்தியா மட்டும் இல்லை உலகமே திரும்பி பார்க்குது அந்த சின்ன பையனை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் பிரைஸ் அவார்டுக்கு நாமினேட்டே ஆயிருக்காரு. யார் அந்த பையன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருவண்ணாமலையை சேர்ந்த சக்தின்றவர் தான், 12 வயசு சின்ன பையன். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வீடு வீடா போய் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்லயும் உங்க பசங்களை நீங்க படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணியிருக்காரு. சோ இதுக்கு இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் பீஸ் பிரைஸுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காரு. சோ மொத்தம் 169 பேர் இந்த அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. அதுல நம்ம சக்தி, தமிழ்நாட்டை சேர்ந்த சக்தி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 12 வயசு சின்ன பையன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இவர் நாமினேட் ஆனதுக்கு யார் யாரெல்லாம் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆக்டர் நக்குல் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு நீங்க நாமினேட் ஆனதுக்கு என்னோட சல்யூட், உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஹரீஷ் கல்யாண் அவர்களும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து பாராட்டுகள் தெரிய வந்து இருக்காங்க. ஸோ இந்த பையனுக்கு வந்து நம்ம நெட்டிவி சார்பாகவும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் இவருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜட்டி போட்டிருக்கீங்க இப்படியா? பார்த்தீங்கன்னா நெட் டிவி ஃபார் யூ, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல கழுவி விட்டுங்க, அது மட்டும் லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்னு ஒன்று இருக்கும், அதே அடிங்க, அது செவ்வொழர் தானே இருக்கும், சப்ஸ்கிரைப் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?